மகிழ்ச்சிக்காக நம்ம காரியத்தை பண்ணுறோம். மன மகிழ்ச்சிக்காக காரியம் பண்ணுறது வந்து, அப்போ நோக்கம் வந்து மன மகிழ்ச்சி தானே நோக்கம். அப்போ இந்த மனசு வந்து அகச்செயலோட சம்மந்தப்பட்டது தானே, மன மகிழ்ச்சிங்கிறதெல்லாம் அகச்செயலோட சம்மந்தப்பட்டது தானே. இப்போ நம்ம வந்து மன மகிழ்ச்சின்னா இப்போ அகத்தை சார்ந்து புறத்தை சார்ந்துன்னு சொல்லி பிரிக்கிறதில்ல, இப்போ அகத்தை சார்ந்து நம்ம செயல்படுறோமே. இப்போ நம்முடைய என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எந்த செயல் வேணாலும் செய்யுங்க, புறத்துக்கு மட்டும்தான் நம்ம செய்கிறதுக்கு டியூட்டியே இருக்குது. அது மன மகிழ்ச்சிக்காக கூட நீங்கள் செய்யலாம், மன மகிழ்ச்சிக்காக கூட நீங்கள் புற செயலை செய்யலாம். ஆனால் மன மகிழ்ச்சிக்காக நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது, அந்த செயல்னால மன மகிழ்ச்சி வந்தாலும் சரி, சப்போஸ் அந்த செயலில் மன மகிழ்ச்சி வரலன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் மன மகிழ்ச்சிக்காக செய்கிறீங்க, ஆனால் மன மகிழ்ச்சி ஏற்படலைன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த மன மகிழ்ச்சி தானே ஏற்படணும், மன மகிழ்ச்சி வரலையேன்னு சொல்லி அப்போ தான் என்ன பண்ணீங்க, முழுக்க முழுக்க நீங்கள் மனசு பக்கத்தில் திரும்பிடுறீங்க. இப்போ முன்னிலை என்ன சொன்னால், செயல் பக்கத்தில் நீங்கள் திரும்புங்க. செயல் பக்கத்தில் திரும்பி அது மன மகிழ்ச்சிக்காக கூட செஞ்சால் கூட செயலாக கூட இருக்கலாம். ஆனால் அதனால உங்களுக்கு விளைவுங்கிறது மனத்தில் ஏற்படக்கூடிய உணர்வுகள்லாம் ஒரு ரியாக்ஷன், செயல்ங்கிறதெல்லாம் ஆக்ஷன். ஆக்ஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல ரியாக்ஷன் கிடைக்கும்னு நினச்சி கூட செய்யலானால தப்பு கிடையாது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரியாக்ஷனாக வராது. ரியாக்ஷன் வந்து அது போக்கில் தான் வரும். நீங்கள் நல்லா ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்னு நினச்சி செய்கிறது வந்து துக்கம் கூட வரலாம், ஒரு ஏமாற்றம் கூட வரலாம், ஏதாவது வரும். அது என்ன சொன்னால், அந்த ஆனால் என்ன உங்களுக்கு மனசில் ஏற்படுதோ அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது தான். அப்போ மனசை பொறுத்தளவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்ச்சிகள் வருது, இன்பம் வருது, துன்பம் வருது, மகிழ்ச்சி வருது, பயம் வருது, கோபம் வருது, இதெல்லாம் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறது தான் வந்து நீங்கள் அகத்தில் நீங்கள் உங்களை நீங்களும் நீங்கள் அகத்தை நோக்கி திரும்பிடுறீங்க. இப்போ ஒரு சூழ்நிலையை நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறது அது கரெக்டு, நான் அகத்தை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த உணர்ச்சி வந்தாலும் அந்த உணர்ச்சியை வந்து நேச்சுரலாக எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய ரியாக்ஷனெல்லாம் நேச்சுரலாக எடுத்துக்கிடுங்க. நீங்கள் நல்ல ரியாக்ஷன் வரணுங்கிறக்காக ஒரு செயலை கூட செய்யுங்க, அதனால் தப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், வந்த ரியாக்ஷனை வந்து நீங்கள் டீல் பண்ணுறதுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி ஒரு ரியாக்ஷனே இல்லாத நேரமே கிடையாது, ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்துகிட்டு இருக்கும். அந்த ரியாக்ஷனோட நீங்கள் என்ன தொடர்பு பண்ணுறீங்கிறது தான். அந்த ரியாக்ஷனை எதிர்த்து நீங்கள் போராடினீங்கன்னு சொன்னால், அப்போ உங்களுக்கு நீங்களே போராடுறீங்கன்னு இருக்கும். அந்த அக போராட்டம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வர எண்ணத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். இதே என்ன ஆகிறது என்றால், ஒரு எண்ணம் என்னை கடத்தி கொண்டு போய்விடுகிறது. ஒரு கொஞ்சம் 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம், ஓ நான் இதற்காக இங்கே வாங்கி காத்து கொண்டிருந்தேன், பட் நான் என்னை கடத்தி நான் கடத்தப்பட்டது எனக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் திரும்ப உட்கார்ந்து ஓகே நான் தெரிஞ்சு விட்டது, நான் கடத்தப்பட்டு விட்டேன் என்று திரும்ப அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட்டு எண்ணம் வந்து நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் அந்த மாதிரி அது எப்படி நான் இந்த மாதிரி கடத்தப்படுவதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது? அதாவது நீங்கள் வந்து 15 நிமிஷம்லாம் கடத்த விட முடியாது. நீங்கள் கடத்தணுன்னா கொஞ்சம் நேரத்திலே தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு பரவாயில்லையான்னுட்டு சொல்லி நீங்கள் கொஞ்சம் சவாரி பண்ணுவீங்க, பிறகு கொஞ்சம் நேரம் இது வேண்டாமீங்க, பிறகு பரவாயில்லையான்னு நினைப்பீங்க. மாறி மாறி தான் வரும். நீங்கள் முழுக்க கடத்தப்படுறோங்கிற உணர்வு வராது. முழுக்க கடத்தப்படுறோங்கிறது எப்போன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கனவில் தான் முழுக்க கடத்தப்பட்டுறீங்க. அங்கே உங்களுக்குன்னு சொல்லி ஹோல்டே கிடையாது, அது டோட்டலாக உங்களை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அங்கே நீங்களே எங்கள் உங்களுக்கு வந்து அதிலேருந்து வெளிவர்றதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. இது நனவுங்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பாதி இருக்கும், அதனுடைய கான்ட்ரிபியூஷன் பாதி இருக்கும். அதில் என்னென்னு சொன்னால், சரி அது அதை பற்றி என்னென்னு சொன்னால், நீங்கள் அது எப்படி இருந்தாலும் ஓகே, அது உங்களை அறியாமல் உங்களை மீறி நடந்ததுன்னு சொன்னால் நடந்ததும் கூட பரவாயில்ல, அதனால் அதை ஈஸியாக தான் எடுத்துக்கிடணும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதோட சண்டை போடுறது இப்படிலாம் கடத்தாமல் இருக்கணும், என்னை அது கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதுக்கு பலம் அதிகமாகும். அதனால் சரி கடத்தினா போயிட்டு கடத்திட்டு போட்டோம்னு சொல்லி விட்டுருங்க. அது எவ்வளோ தூரம் அதுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். சில நாளைக்கு அப்புறம் அது கம்மியாகிடும்.
இல்லை இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், அது கம்மியாகணுங்கிற எதிர்பார்ப்பே கூட வேண்டாம். நீங்கள் கம்மியாகணுங்கிற எதிர்பார்ப்பே வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் பலம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ உண்மையில் நீங்கள் சில மெடிடேஷன் டெக்னிக்கெல்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சிந்தனையினுடைய அலைவரிசைகள்லாம் கொஞ்சம் குறையும், அப்படிலாம் பண்ணலாம். அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வேணும்னு சொன்னால் மினிமைஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி தாட்டே வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும்லா, தாட்டு அலைவாயாமல் இருக்குந்தால் நல்லாயிருக்கும்லா நீ நினச்சி ஒருத்தர் இப்படி மெடிடேஷன்லாம் பண்ணுறாரு. அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர். அப்போ அதே மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த தாட்டு வந்து அரெஸ்ட் ஆகிட்டு தாட்டே வர்றதில்லை, தேவையில்லாத தாட்டுகளே வர்றதில்லை. தேவையில்லாத தாட்டுக்கு வராத நிலையில் என்ன அவருக்கு என்ன அனுபவம் ஏற்படுதுன்னு சொன்னால், அதுக்கு முன்னால் அவர் பிஸ்னஸ் பண்ணும் பொழுது புதுசு புதுசாக சில ஐடியாக்கள் வரும். இப்போ ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது, ஏன்னா தாட்டு வந்தால் அதனால் ஐடியாவை கொண்டு வரும். ஐடியாவை தாட்டே வரலன்னா ஐடியாங்கிறது வர்றது. அப்போ என்னென்னு சொன்னால் எல்லாமே அது ஏதோ ஒரு வகையில் அது வந்து அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது அதனால் என்னென்னா உங்களுடைய இயல்பில் தாட்டுடைய ப்ராசஸ் வந்து அப்படி இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் மினிமைஸ் பண்ணணும்னு சொன்னால் சில மெடிடேஷன் டெக்னிக்களை வச்சு பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அதை சுதந்திரமாக விட்டுட்டானாலுமே கூட அதுவே தனித்தானே ஓரளவு ஒரு பேலன்ஸ்ட் ஆகிடும். தேவையில்லாத அளவுக்கு போகவும் செய்யாது, அதுக்காக வராமலும் இருக்காது. ஏதோ ஒரு வகையில் ஒரு பேலன்ஸ் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் வந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நான் எண்ணத்தில் ஸ்டாண்ட் பண்ணுறேனா, நான் இங்கே யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதையும் நான் ஒவ்வொரு எண்ணத்திலையும் ஸ்டாண்ட் பண்ணுறோமா? சரி, எண்ணம் ஒன், பார்ப்பவன் நான் பார்ப்பது ஐயாவை. எண்ணம் நம்பர் டூ, பார்ப்பது நான் பார்ப்பது தோட்டத்தை அப்படிங்கிறது அந்த உணர்வையும் ஒவ்வொரு எண்ணத்திலையும் நான் ஸ்டாண்ட் பண்ணி சேமிக்க வச்சுக்கிறோமா, பின்னாலே அதை தோண்டி எடுத்து அசைத்து விடுவதற்காக அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி. மனது அப்படித்தான் ஃபங்க்ஷன் ஆகுதா? அதுக்கு நீங்கள் இல்லை, இதை நீங்கள் அதை எனக்கு விளங்குற மாதிரி சொல்ல முடியலையா? நான் விடுறேன்.